அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்த ஜாதகம் இது. ஓகே, அந்த அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட், அவங்களோட பேரண்ட்ஸ் தான் வந்து ஜாதகத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு வெளிநாட்டுக்கு சென்று எம்எஸ் படிக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேள்வி இருந்தது. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து 1 மாசம் இருக்கும், அப்ப வந்து சொன்னாங்க நமக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் வந்து இங்க மாதிரி அமெரிக்காவுக்கு எம்எஸ் படிக்கிறதுக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சந்தோஷத்தை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த ஜாதகத்தை உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். ஓகே, ஜாதகருக்கு எந்த மாதிரி இந்த கட்டம் வந்து இருந்ததுனால அவருக்கு வந்து விசா கிடைச்சி அவர் எம்எஸ் படிப்பு வந்து படிக்கிறதுக்கு வந்தாரு அப்படின்றத நம்ம வந்து இப்ப வந்து பாக்கலாம், சரிங்களா? சோ இவருக்கு வந்து ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிஷபம். இன்னைக்கு வந்து ஏஎல்பி என்னவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடக லக்னத்துல இருக்கு. அவருக்கு நட்சத்திர புள்ளி என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூசம் 2 போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஓகே, இப்ப இந்த லக்னத்தோட கடகத்தோட லக்ன அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திர பகவான் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க ஏஎல்பிக்கு 6 இடத்துல இருக்கிறாரு. சோ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜாதகர் வந்து கடனை பற்றியோ அல்லது நோயை பற்றியோ ஒரு சின்ன ஒரு மன சஞ்சலத்துல இருக்கிறாரு அப்படின்றத நம்ம இந்த ஜாதகம் வந்து நமக்கு இந்த ஜாதகம் வந்து உணர்த்துது, சரிங்களா? நட்சத்திரம் வந்து பூசம் 2, அதுக்கு அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சனி பகவான். அவர் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 11 இடத்துக்கு இருக்கிறாரு. ஏஎல்பிக்கு 11 இடத்துலயே வந்து இருக்கிறாரு. இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜாதகர் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறாரு. ஈவன் தோ அவர் வந்து இந்த கடனை பற்றிய நோய் பற்றிய ஒரு சிந்தனையில இருந்தா கூட ஜாதகரோட மகிழ்ச்சிக்கு எந்த வித குறையும் இல்லை அப்படின்றத இந்த ஜாதகம் வந்து நமக்கு உணர்த்துது. ஓகே, இப்ப வந்து நம்ம படிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் இல்லைங்களா. சோ படிப்புக்கு வந்து இந்த 2 பாவகத்தை வந்து நம்ம பார்க்கணும். 2 லக்ன அதிபதி சூரிய பகவான். 2 பாவத்துக்கு 4, ஏஎல்பிக்கு 5 இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜாதகர் வந்து மனதுக்கு பிடித்த கல்வியை வந்து இப்ப படிக்கிறதுக்குரிய காலம் அப்படின்றத இது குறிக்குது. சோ நல்ல இடத்துலதான் இருக்கிறாரு. அதனால ஜாதகருக்கு வந்து இந்த படிப்பு வந்து அவருக்கு இப்போ சாதகமான ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப அவருக்கு வந்து விசா கிடைக்குமா அப்படின்றத வந்து நம்ம எப்படி கணிச்சோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 3 இடம் விசாக்கு வந்து நம்ம 3 இடத்தை வந்து நம்ம பாக்கணும். சோ அதனோட அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புத பகவான். அவர் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3-2 இடத்துல இருக்கிறாரு, ஏஎல்பிக்கு 4 இடத்துல இருக்கிறாரு. சோ இதுவும் வந்து அதாவது 3-2 படிக்கிறதுக்காக விசா வந்து அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை வந்து இங்க இருக்கிறத நம்ம நல்லா தெளிவா வந்து பார்க்க முடியுது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 12 இடம், அதாவது ஜாதகர் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும் இல்லையா, அதுக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை எல்லாத்தையும் வந்து நம்ம 12 பாவத்தை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப 12 வீட்டுக்கு லக்ன அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அகைன் புத பகவான் தான். அவர் வந்து எங்க இருக்காரு, 12-5 இடத்துல இருக்கிறாரு. சோ அதுவும் வந்து சாதகமா தான் இருக்கு. சோ அதனாலதான் நம்ம எல்லாம் வந்து என்ன சொல்லி விட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து விசா கிடைக்கும், அதனால நீங்க வந்து தைரியமா வந்து போயிட்டு வாங்க, அவருக்கு வந்து எம்எஸ் படிப்பு கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம். சோ அதை வந்து அவங்க வந்து இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியா. சோ அதனால நான் அதை வந்து அந்த மகிழ்ச்சியை உங்க கூட வந்து இன்னைக்கு ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சோ இது மாதிரி உங்களுக்கும் வந்து நிறைய விஷயத்துக்கு உங்க ஜாதகம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வந்து கண்டிப்பா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு ஜாதக ஆய்வுல வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ALP அஸ்ட்ராலஜர் ராஜேஸ்வரி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.